சிம்பு நடிப்புல இந்த வருஷம் ஈஸ்வரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில மாநாடு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வருது. அதோட வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிப்புல கௌதம் மேனன் இயக்குற நதிகளிலே நீராடும் சூரியன் படத்திலையும் நடிக்க இருக்காரு சிம்பு. அதோட கோகுல் இயக்கத்துல கொரோனாகுமார் படத்திலையும் நடிக்க இருக்காரு. விஜய் சேதுபதி நடிச்சிருந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை இயக்குனவர் தான் கோகுல். ரவுதிரம் காஸ்மோரா படங்களை இயக்கியிருந்தாலும் விஜய் சேதுபதி படம் தான் கோகுலுக்கு பெஞ்ச் மார்க். அதில் வர்ற சுமார் மூஞ்சி குமாரோட நீட்சி தான் இந்த கொரோனாகுமார்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் நடிக்க போகிறது விஜய் சேதுபதியா இல்லை சந்தானமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் சந்தானம் இந்த படத்தில் நடிக்கலை. இப்போ சிம்பு தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாருங்கிறது உறுதியாகி இருக்கு. அநேகமாக இந்த படத்தையும் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும். கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி தகவல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாகுமார் படத்தில் வந்து சிம்பு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருக்காரு அப்படின்னு தான் தகவல்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த படத்தில் சிம்பு தான் ஹீரோவாகவே நடிக்க போகிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவலை எல்லா நியூஸ் சேனலுமே உறுதிப்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும். நம்ம காத்திருப்போம்.